ஓம் சாந்தி. 28/4/2024 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ்டு டேட் 23/10/99 மதுபன். முரளியின் தலைப்பு: காலத்தின் அழைப்பு வள்ளல் ஆகங்கள். அதாவது தற்போதைய காலத்தின்படி நாம வள்ளல் நிலையில இருந்து வழங்கக்கூடியவர்களாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இன்று அனைத்தையும் விட உயர்ந்த பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல், சர்வ சக்திகளின் வள்ளலான பாப்தாதா, நாலா புறங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். மதுபனில் நேரில் இருந்தாலும், உள்நாடு வெளிநாடு எங்கு இருந்தாலும் நினைவில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு அமர்ந்திருந்தாலும் அனைவரும் மனதால் நேரில் இருக்கிறீர்கள். அந்த அனைத்து குழந்தைகளையும் பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அனைவரும் கூட மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? குழந்தைகளும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள், மேலும் பாப் தாதாவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். இந்த இதயத்தின் சதா காலத்தின் உண்மையான மகிழ்ச்சி முழு உலகத்தின் துக்கங்களை தூர விலக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உள்ளத்தின் மகிழ்ச்சி ஆத்மாக்களுக்கு தந்தையின் அனுபவம் செய்விக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் தந்தையும் சதா அனைத்து ஆத்மாக்களுக்காக சேவாதாரியாக இருக்கிறார். மேலும் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் கூட தந்தையின் கூடவே சேவையின் துணைவர்களாக இருக்கிறீர்கள். துணைவர்களாக இருக்கிறீர்கள் தானே? பாபாவின் துணைவர்களாகவும் இருக்கிறீர்கள். அதே நேரத்தில் உலகத்தில் உள்ள சாதனங்களை மாற்றி ஆத்மாக்கள் சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சாதனங்கள் கொடுக்கக்கூடிய சேவையிலும் சதா ஈடுபட்டிருக்கிறீர்கள். அதாவது துணைவர்கள் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பாபா எதெதுக்கு நீங்க துணையாக இருக்கிறீங்க அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஒன்று பாபா கூடவே இருக்கிறீங்க, இன்னொன்று உலகத்தில் இருக்கக்கூடிய துக்கங்களை மாற்றி ஆத்மாக்கள் சதா குஷியாக இருப்பதற்கு என்ன சாதனங்கள் தேவைப்படுதோ அதையெல்லாம் கொடுக்கறதுக்கு நிமித்தமாக இருக்கிறீங்க அப்படின்றார். அதாவது சதா சேவாதாரியாக இருக்கிறீர்கள். நீங்கள் வெறும் 4 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் சேவை செய்யக்கூடிய சேவாதாரிகள் அல்ல. ஒவ்வொரு வினாடியும் சேவையினும் மேடையில் பாகத்தை நடிக்கக்கூடிய பரமாத்மாவின் துணைவர்களாக இருக்கிறீர்கள். அதாவது சிவ் பாபாவை பற்றி சொல்லும் போது அவர் சதா சிவன் அப்படின்னு சொல்வோம். சதா சிவன் அப்படின்னா சதா நன்மை செய்யக்கூடியவர். அப்போ அவரோடு நம்ம நடிக்கிறோம், பாகத்தை நடிக்கிறோம், அவருக்கு துணைவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா நாம கூட ஏதோ 4 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் சேவை செய்யக்கூடிய சேவாதாரிகளாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு செகண்டும் சேவையினுடைய மேடையில் பரமாத்மாவுடன் நடிக்கக்கூடியவர்கள். ஆகையில நீங்களும் சதா சேவாதாரியாக இருக்கணும்னு புரிய வச்சுட்டு இருக்கிறார். நினைவு நிரந்தரமாக இருக்கிறது, அதேபோல் சேவையும் நிரந்தரமாக இருக்கிறது. அதாவது நம்ம பாபாவை நினைக்கிறோம் அப்படின்னா பாபா ரூம்ல உட்கார்ந்து நினைக்கிறோம், யோகா டைம்ல உட்கார்ந்து நினைக்கிறோம், அது வேற விஷயம். இருந்தாலும் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பாபாவின் நினைவுன்றது உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதே போல சேவை அப்படின்னா கண்காட்சியில எக்ஸ்பிளைன் பண்ணும் போது, இல்ல முரளி படிக்கும் போது, இல்ல கோர்ஸ் கொடுக்கும் போதுதான் சேவை அப்படின்னு இல்லை, நீங்க நிரந்தர சேவாதாரிகள். உதாரணத்திற்கு பாபா அமைதி கடல் அப்படின்ற அந்த நினைவு இருக்கும் போது நான் யார் நினைவோடவே இருக்கும் தானே? பாபா அமைதி கடல் அப்படின்னா நான் அமைதி ஸ்வரூபமான ஆத்மா. அப்ப அந்த நிலையில நம்ம இருக்கும் போது நம்மிடம் இருந்து ஆட்டோமேட்டிக்கா அமைதியின் வைப்ரேஷன்ஸ் உலகத்துக்கு பரவிட்டே இருக்கு. ஆகையால நினைவும் நிரந்தரமானது, சேவையும் நிரந்தரமானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இதுபோல் தன்னை
நிரந்தர சேவாதாரி என்று அனுபவம் செய்கிறீர்களா, அல்லது 8 மணி நேரம் 10 மணி நேரம் சேவை செய்யக்கூடிய சேவாதாரி என்று உணர்கிறீர்களா? இந்த பிராமண ஜென்மம் இருப்பதே நினைவு மற்றும் சேவைக்காக தான். வேறு ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கிறதா என்ன? நினைவு மற்றும் சேவை இதுதானே. அதாவது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு சுவாசத்திலும் நினைவு மற்றும் சேவை இணைந்தே இருக்கிறதா? அதாவது கூட கூடவே இருக்கிறதா, அல்லது சேவையின் நேரம் வேறு நினைவின் நேரம் வேறு என்று இருக்கிறதா? இல்லை அல்லவா? நல்லது. பேலன்ஸ் இருக்கிறதா? ஒருவேளை 100% சேவை இருக்கிறது என்றால் 100% நினைவு இருக்கிறதா? இரண்டினுடைய சமநிலை இருக்கிறதா? வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது அல்லவா? அதாவது குழந்தைகள் எப்போவுமே என்ன சொல்வீங்க, பாப்பா நிறைய சேவை இருக்கு, சேவையினுடைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு, நிறைய சேவை செய்ய வேண்டியதா இருக்கு, ஆகையால யோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்வீங்க. அதுக்கு பாபா கேட்டுட்டு இருக்கிறார், 100% சேவை இருக்கு அப்படின்னா 100% நினைவும் இருக்கா? இரண்டுமே பேலன்ஸ்ல இருக்கா? இருக்கிறது இல்லை இல்லையா? வித்தியாசம் ஏற்பட்டுடுறது. கர்ம யோகியின் அர்த்தமே கர்மம் மற்றும் நினைவு, அதாவது சேவை மற்றும் நினைவு இரண்டினுடைய பேலன்ஸ் சமமாக இருக்க வேண்டும். மற்றபடி சில நேரம் நினைவு அதிகமாக சேவை குறைவாக, சில நேரம் சேவை அதிகமாக நினைவு குறைவாக என்று அப்படி இருக்க கூடாது. எப்படி ஆத்மாவும் உடலும் எதுவரை மேடையில் இருக்கிறதோ அதுவரை கூட கூடவே இருக்கிறதல்லவா? தனித்தனியாக பிரிய முடியுமா? அதேபோல் நினைவு மற்றும் சேவை கூட கூடவே இருக்கட்டும். எவ்வளோ அழகா பாபா புரிய வச்சுட்டு இருக்கிறார். இந்த உலக நாடக மேடையில நம்ம ஜீவாத்மாக்களாக நடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஆத்மாவும் உடலும் கூட கூடவே தானே இருக்கும். தனித்தனியாக பிரிஞ்சது அப்படின்னா நடிக்க முடியுமா? அதுபோல நம்ம பிகேயாக இருக்கிறோம், உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த பார்ட்டை நடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நினைவு மற்றும் சேவை கூட கூடவே இருக்கணும், தனித்தனியாக பிரியக்கூடாது அப்படின்றார். தனித்தனியாக பிரிஞ்சதுனால நம்ம விஸ்வ கல்யாணக்காரியாக ஆக முடியாது அப்படின்னு புரிய வச்சுட்டு இருக்கிறார். நினைவு என்றால் தந்தையின் நினைவு, அதாவது தந்தைக்கு சமமாக சுயத்தின் சுய மரியாதையின் நினைவு. அதாவது நினைவு என்றால் ஒன்று பாபாவை நினைப்பது, இன்னொன்று சுயத்தை சுய மரியாதையில் நினைப்பது. அதாவது பாபாவின் நினைவு சுய மரியாதையின் நினைவு ரெண்டுமே அந்த நினைவு என்ற வார்த்தையில வந்துடுறது அப்படின்றார். எப்பொழுது தந்தையின் நினைவு இருக்குமோ அப்பொழுது தானாகவே சுய மரியாதையின் நினைவும் இருக்கும். ஒருவேளை சுய மரியாதையில் இல்லை என்றால் நினைவும் பவர்ஃபுல்லாக இருக்காது. அதாவது பாபா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, உங்களுடைய நினைவு பவர்ஃபுல்லாக இருக்கணும், சக்திசாலியானதாக இருக்கணும்னா அதுக்கு சுய மரியாதையில இருக்கணும். ஒருவேளை நீங்க சுய மரியாதையில இல்லை அப்படின்னா அந்த நினைவு கூட பவர்ஃபுல்லாக இருக்காது அப்படின்றார். ஆக சுய மரியாதை என்றால் தந்தைக்கு சமமாகுவதாகும். அதாவது உங்களுடைய சுய மரியாதையில நீங்க இருந்தாலே பாபாவுக்கு சமமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றார். சம்பூர்ண ஸ்வமான் என்றாலே பாப் சமான், அதாவது ரைமிங்கா சொல்றார். நீங்க முழுமையாக ஸ்வமான்ல இருந்தாலே பாப் சமான், தந்தைக்கு சமமாக இருப்பீங்க. ஸ்வமான் சமான், ஸ்வமான் அப்படின்னா சுய மரியாதை, சமான் அப்படின்னா சமமாக இருப்பது. மேலும் இதுபோல் நினைவில் இருக்கக்கூடிய குழந்தைகள்தான் சதா வள்ளலாக இருப்பார்கள். பெறுபவர்கள் இல்லை, தேவதா என்றாலே கொடுக்கக்கூடியவர்கள். இங்கேயும் பாபா லேவதா தேவதா அப்படின்னு ரெண்டு ரைமிங்கான வார்த்தைகளை வந்து யூஸ் பண்றார். லேவதா அப்படின்னா வாங்கக்கூடியவங்க, தேவதா அப்படின்னா
கொடுக்கக்கூடியவங்க. லே அப்படின்னா வாங்கிக்கோ, தே என்ன கொடு. ஆகையில பாபாவுக்கு சமமாக இருக்கக்கூடியவங்க வாங்க மாட்டாங்க, கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். எனவே இன்று பாப்தாதா வள்ளலின் குழந்தைகள் எதுவரை வள்ளலாக ஆகியிருக்கிறார்கள் என்று அனைத்து குழந்தைகளின் வள்ளல் தன்மையின் நிலையை செக் செய்து கொண்டிருந்தார். அடுத்தது பாபா வள்ளல் தன்மைக்கான விளக்கத்தை கொடுக்கிறார். வள்ளல் தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். எப்படி தந்தை ஒருபோதும் பெறுவதற்கான சங்கல்பம் செய்வதில்லை, கொடுப்பதற்கான சங்கல்பம் செய்கிறார். வள்ளல் அப்படின்னாலே வாரி வழங்கக்கூடியவர் தானே, பெறுவதற்கான சங்கல்பம் அவரால் செய்யவே முடியாது அப்படின்றார். அதாவது துவாபர யுகத்துல தான தர்மம் செய்யக்கூடியவர்களே, யாருக்கு வள்ளல் அப்படின்ற டைட்டில் கிடைச்சிருக்கோ அவங்க கூட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, வாங்கணுன்ற எண்ணம் கூட அவங்களுக்கு உள்ளுணர்வுல இருக்காது. அதே மாதிரி கேட்டாதான் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, வள்ளல் அப்படின்னா கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சிவ பாபா பரம வள்ளல், ஆகையால அவருக்கு பெறுவதற்கான சங்கல்பம் எப்படி வரும்? ஒருவேளை எனக்கு கொடுங்கள் என்று சொன்னாலும், அதாவது உங்களுடைய பழைய விஷயங்கள் அனைத்தும் எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னாலும், பழைய விஷயங்களுக்கு பதிலாக புதியதை கொடுத்து விடுகிறேன். அதாவது நானும் வாங்கிக்கிறேன், உங்களுடைய பழைய விஷயங்களை வாங்கிக்கிறேன், ஆனால் அதற்கு பதிலாக எல்லா புதிய விஷயங்களும் உங்களுக்கு கொடுத்துடுறேன். எனவே பெறுவது என்றால் தந்தையை பொறுத்தவரை கொடுப்பதாகும். பாபா வாங்கிக்கிறார் அப்படின்னாலே அதுக்கு ரிட்டர்ன் பல மடங்கு நல்ல விஷயங்கள் புதிய விஷயங்களை கொடுப்பார் இல்லையா. ஆகையில பெறுவது என்றால் பாபா கொடுப்பதாகும் அப்படின்றார். ஆக பாப் தாதாவிற்கு குழந்தைகளுடைய இப்போதைய ஒரு டாபிக் மிகவும் பிடித்திருக்கிறது. என்ன டாபிக் தெரியுமா? அது ஃபாரினர்ஸுடைய டாபிக். அது என்னது? கால் ஆஃப் டைம், காலத்தின் அழைப்பு. அதாவது ஞான சரோவரத்தில் ஃபாரினர்ஸ்க்காகவே ஒரு பிரத்யேகமான ரிட்ரீட் நடக்கும், ஒரு ப்ரோக்ராம். அதில் ஐபிஸ் விஐபிஸ் ஃபாரின்ல இருந்து வந்து கலந்துப்பாங்க. அதுக்கு இவங்க நல்ல நல்ல டாபிக் வைப்பாங்க. அந்த ஆண்டு கால் ஆஃப் டைம் அப்படின்னு வச்சுருந்தாங்க, காலத்தின் அழைப்பு. சில நேரத்தில் பீஸ் ஆஃப் மைண்ட் ரிட்ரீட் அப்படின்னு வைப்பாங்க. ஆகையால் பார்த்தாதா கால் ஆஃப் டைம் இந்த டாபிக் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றார். காலத்தின் அழைப்பு அப்படின்னா தற்போதைய நேரம் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது, நேரத்தினுடைய டிமாண்ட்ஸ் என்ன, நாம எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நம்ம நல்லா இருக்க முடியும், அப்படிலாம் அதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது அவங்களுக்காக. ஆனால் பாப்தாதா குழந்தைகளுக்காக காலத்தின் அழைப்பு, அதாவது நேரத்தின் கூக்குரல் என்ன என்பதை பார்த்து கொண்டிருந்தார். அதாவது தற்போதைய நேரத்திற்கேற்றார் போல குழந்தைகளின் மனநிலை எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான சேவை செய்யணும், நேரம் எதை உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கு, நேரத்தினுடைய டிமாண்ட் என்ன, நேரம் குழந்தைகளிடம் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கு அப்படின்றதை நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்றார். நீங்கள் உலகத்திற்காக சேவைக்காக என்று பார்க்கிறீர்கள், ஆனால் பாப் தாதா சேவையின் துணைவர்களுக்காக என்று பார்க்கிறார். அதாவது நீங்க கால் ஆஃப் டைம் ரிட்ரீட் பண்றீங்க அப்படின்னா உலகத்திற்கு இப்ப என்ன வேணும், இந்த நேரத்துல எந்த மாதிரியான சேவை தேவைப்படுது அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க. ஆனா கால் ஆஃப் டைம், காலத்தின் அழைப்பு, நான் என்ன பார்க்குறேன் தெரியுமா? என்னுடைய சேவையின் துணைவர்களுக்கு தற்போதைய நேரத்துல என்ன இருக்கணும், என்ன தேவை அப்படின்னு நான் பார்க்கறேன் அப்படின்றார். அதாவது குழந்தைகளுக்கு இப்போதைய நேரத்தின் அழைப்பு என்ன என்பதை பாப்தாதா பார்க்கிறார். அதாவது நேரம் குழந்தைகளிடம் என்ன டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கு, என்ன கேட்டுட்டு இருக்கு. அதாவது நீங்க தான் பகவானுடைய குழந்தைகள், உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள். ஆகையால நாங்கள் உங்களிடம் இதெல்லாம் எதிர்பார்க்குறோம், இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நேரமும் வந்து டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கு.
ஆக குழந்தைகளிடம் நேரம் என்ன கேட்டுட்டு இருக்கு அப்படின்றது நான் பார்க்கறேன் அப்படின்றார். நேரத்தின் கூக்குரல் என்ன என்பதை நீங்களும் புரிந்திருக்கிறீர்கள் அல்லவா? தன்னை பற்றியும் சிந்தியுங்கள். சேவைக்காக சிந்திக்கிறீர்கள், சொற்பொழிவு ஆற்றுகிறீர்கள், இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தானே? அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, சேவைக்காக ரொம்ப யோசிக்கிறீங்க, ஒரு லெக்சர் பண்ணணும், ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும், அதுக்காக நிறைய யோசிக்கிறீங்க, உங்களை பற்றியும் கொஞ்சம் யோசிங்க அப்படின்றார். ஆனால் தனக்காக, அதாவது எனக்காக நேரத்தின் கூக்குரல் என்ன என்பதை தன்னிடமே கேளுங்கள். அதாவது உங்களையே நீங்க கேட்டுக்கோங்க, இந்த நேரத்தின் படி அந்த நேரத்தின் கூக்குரல் என்ன, அதன்படி நம்ம போயிட்டு இருக்கிறோமா, செய்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு. தற்சமயத்தின் கூக்குரல் என்ன என்பதை கேளுங்கள். தற்போதைய சமயத்திற்கேற்ப குழந்தைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரமும் வள்ளல் தன்மையின் நினைவை இன்னும் அதிகரிக்க வேண்டும். சுய முன்னேற்றத்திற்காக வள்ளல் தன்மையின் பாவமும் சரி, அனைவருக்காக ஸ்நேகமும் சரி, இமர்ஜ் ரூபத்தில் தென்பட வேண்டும். யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், யார் என்ன செய்தாலும் நான் கொடுக்க வேண்டும். இதுதான் அந்த வள்ளல் தன்மையின் பாவம். ஆக வள்ளல் சதா எல்லையற்ற உள் உணர்வு உடையவர்களாக இருப்பார்கள், எல்லைக்கு உட்பட்ட உணர்வில் இருப்பதில்லை. மேலும் வள்ளல் என்றால் நிறைந்தவர்கள், சதா நிரம்பி இருப்பார்கள். வள்ளல் சதா மன்னிப்பதில் மாஸ்டர் கடலாக இருப்பார்கள். அதன் காரணமாக தன்னுடைய எல்லைக்கு உட்பட்ட சம்ஸ்காரமோ அல்லது பிறருடைய சம்ஸ்காரமோ எமர்ஜ் ஆகுவதில்லை, மெர்ஜ் ஆகிவிடும். அதாவது வெளிப்படாது, உள்ளே அடங்கிடும். ஆகையில பிரச்சனைகள் இருக்காது. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வள்ளல் ஆக முடியும். யார் என்ன செய்தாலோ, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலோ மன்னிக்க முடியும், கொடுக்க முடியும். இதற்கு தான் பாபா எல்லையற்ற உள்ளுணர்வின் பாவம் அப்படின்றார். நான் கொடுக்க வேண்டும். யாராவது கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, ஆனால் நான் வள்ளல் ஆக வேண்டும். ஏதாவது சம்ஸ்காரத்திற்கு வசமாகி இருக்கக்கூடிய ஆத்மாவாக இருந்தாலும் சரி, அந்த ஆத்மாவிற்கும் நான் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அதாவது ஏதாவது பழைய பலவீன சம்ஸ்காரத்திற்கு வசமாகி சிலர் வந்து வேண்டாத காரியங்களை செய்துட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு கூட நான் சகயோகம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அதுதான் வள்ளல் தன்மை. அவங்க அப்படி செய்கிறாங்களே, நாம ஏன் அவங்களுக்கு உதவி செய்யணும், நாம ஏன் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது எல்லைக்கு உட்பட்டுதில் வரக்கூடிய விஷயம். எல்லையற்ற உள்ளுணர்வு உடையவர்கள் அப்படின்னா அப்படி நினைக்க கூடாது அப்படின்றார். அப்போது யாருடைய எல்லைக்கு உட்பட்ட சம்ஸ்காரமும் உங்கள் மீது பிரபாவத்தை ஏற்படுத்தாது. யாராவது மதிப்பு கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, அவர் கொடுக்கவில்லை என்றாலும் நான் கொடுக்க வேண்டும். இப்பொழுது அப்படிப்பட்ட வள்ளல் தன்மை வேண்டும். மனதில் பாவனை இருக்கத்தான் செய்கிறது ஆனால் என்று சிலர் இழுப்பார்கள். இந்த ஆனால் என்பது வரவே கூடாது. அதாவது பாப்தாதாவுக்கு நம்முடைய மனதின் பாவனை தெரியும். சில நேரத்துல குழந்தைகள் என்ன சொல்றாங்கன்றது பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். மனதிற்குள்ள பாவனை இருக்கத்தான் செய்யறது ஆனால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாப்தாதா போதும், இந்த ஆனால் எல்லாம் இனி வரவே கூடாது அப்படின்றார். எல்லாருக்குள்ளேயும் இருக்கு, வள்ளல் தன்மை இருக்கு, ஆனால் டஷ் டஷ் டஷ், ஆகையால இது இனி வரக்கூடாது அப்படின்றார். நான் செய்தே ஆக வேண்டும். அதாவது எப்படி இருந்தாலும் நான் செய்யணும், செய்தே ஆகணும். இதுதான் வள்ளல் தன்மை. யார் எப்படி நடந்து கொண்டாலும், எப்படி பேசினாலும், அதாவது உங்களுக்கு உதவாத விஷயமாக இருந்தாலும், உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும்,
அதை நீங்கள் எடுத்து கொள்ளாதீர்கள். அதாவது சில பேர் பேசுறது உங்களுக்கு பிடிக்கல, சில பேர் நடந்துக்கிற விதம் உங்களுக்கு பிடிக்கல, உங்க வேலைக்கு பிரயோஜனமாக இல்லை என்றாலும் கூட சரி, நீங்க அதை வாங்கிக்காதீங்க, நீங்க எடுத்துக்காதீங்க அப்படின்றார். அவங்க கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க, நீங்க எடுத்துக்காதீங்க. அதுக்கு எவ்வளோ சக்தி வேணும் இல்லையா? உங்களுக்கு உதவாத விஷயங்கள் தானே அவங்க கொடுக்குறாங்க, அப்போ அதையே எடுத்துக்கிறீங்க. கெட்ட விஷயங்களை எடுத்துக்கொள்வார்களா என்ன? மனதில் தாரணை செய்வது என்றால் எடுத்துக்கொள்வது. நாம பெருசா யார்கிட்ட இருந்து வாங்கல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த விஷயம் மனதிற்குள்ளே போயிடுத்து, அந்த தீய விஷயம், கெட்ட விஷயம், யாரோ ஏதோ செய்யறாங்க, ஏதோ பேசுறாங்க, உங்களை அவமதிக்கிறாங்க, அது உள்ளே போயிடுச்சுன்னா மனதில் தாரணை ஆயிடுத்து. அப்ப மனதில் தாரணை ஆயிடுத்துனால நீங்க வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம் அப்படின்றார். அந்த விஷயம் உள்ள போக விடக்கூடாது, புத்தி வரையிலும் கூட போக கூடாது. அதாவது இவங்க இப்படி செய்துட்டாங்களே, இவங்க ஏன் இப்படி செய்தாங்க, இவங்க இப்படி செய்திருக்க கூடாது, இப்படிலாம் நினைச்சிட்டு உட்காந்துட்டோம்னா அது மனதிற்குள்ள போயிடுத்து, தாரணை ஆயிடுச்சு. ஆனா பாபா புத்தி வரைக்கும் கூட போகக்கூடாது அப்படின்றார். புத்தி வரைக்கும் போகக்கூடாது அப்படின்னா இவங்க இது போல வேண்டாதது செய்துட்டு இருக்காங்க, அந்த சிந்தனை கூட வரக்கூடாது. செய்துட்டாங்களே இப்படி அப்படின்றது மனதிற்குள்ள போனது, ஆனா இவங்க என்ன செய்துட்டு இருக்காங்களே இப்படி எல்லாம், அது புத்தி வரைக்கும் போகுது, அதுவும் கூடாது அப்படின்றார். இவங்க இப்படி செய்துட்டு இருக்காங்க அப்படின்னா அது புத்தி வரைக்கும் வந்துடுச்சு இல்லையா, அதுவும் கூடாது. கெட்ட விஷயம் என்றால், நல்லது இல்லை என்றால் புத்தியால் அல்லது உள்ளத்தால் எடுத்துக்கொள்ளாதீர்கள், அதாவது தாரணை செய்யாதீர்கள். சொல்லப்போனால் எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக வள்ளலாகி சுப பாவனை, சுப விருப்பங்களை கொடுங்கள், எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இப்போதைய நேரத்தின் அனுசாரம் ஒருவேளை மனம் மற்றும் புத்தி காலியாக இல்லை என்றால் நிரந்தர சேவாதாரியாக ஆக முடியாது. எப்போது மனம் அல்லது புத்தி ஏதாவது விஷயத்தில் பிஸியாகி விடுகிறதோ அப்பொழுது என்ன சேவை செய்வீர்கள்? ஏதாவது பிரச்சனையிலேயோ, சூழ்நிலையிலேயோ, அல்லது சம்ஸ்கார மோதலிலோ புத்தியோ மனமோ பிஸியாக இருந்தது அப்படின்னா என்னன்னு சேவை செய்வீங்க அப்படின்றார். பிறகு எப்படி லௌகீகத்தில் சிலர் 8 மணி நேரம், சிலர் 10 மணி நேரம் வேலை செய்கிறார்களோ அதே போல் இங்கேயும் ஆகிவிடும். அதாவது 8 மணி நேரம் சேவை செய்யக்கூடிய சேவாதாரி, 6 மணி நேரம் சேவை செய்யக்கூடிய சேவாதாரி என்று ஆகிவிடும். நிரந்தர சேவாதாரியாக ஆக முடியாது. மனசா சேவை செய்தாலும் சரி, வார்த்தைகளின் மூலம் செய்தாலும் சரி, கர்மத்தின் மூலம், அதாவது சம்பந்தம் மற்றும் தொடர்பின் மூலம் செய்தாலும் சரி, ஒவ்வொரு வினாடியும் வள்ளலாகி சேவை செய்ய வேண்டும். புத்தியை காலியாக வைத்திருந்தால்தான் தந்தையின் சேவையின் துணைவர்கள் ஆக முடியும். உள்ளத்தை சதா சுத்தமாக வைத்திருந்தால்தான் நிரந்தரமாக தந்தையின் சேவையின் துணைவர்கள் ஆக முடியும். உங்கள் அனைவருடைய வாக்குறுதி என்னவாக இருக்கிறது? கூடவே இருப்போம், கூடவே செல்வோம் என்றுதானே? இதுதானே உங்களுடைய வாக்குறுதி? அல்லது நீங்கள் முன்னால் செல்லுங்கள், நாங்கள் பின்னால் வருவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்களா? இல்லை அல்லவா? துணையாக இருப்போம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள் தானே? ஆக பாபா சேவை இல்லாமல் இருப்பாரா? நினைவு இல்லாமலும் இருக்க மாட்டார். அதாவது பாபா சேவை இல்லாமலோ இருக்கிறதில்ல, அதே நேரத்தில் உங்களை நினைக்காமலும் இருக்கிறதில்லை. போன சண்டே முரளிலேயே பாபா என்ன சொன்னார், ஒவ்வொரு செகண்டும் நான் உங்களை நினைச்சிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. உங்களுடைய நினைவு இல்லாமலாம் நான் இருக்க மாட்டேன், அதற்காக நான் சேவை செய்யாமலும் இல்லை அப்படின்றார். ரெண்டையும் செய்கிற. எவ்வளவு பாபா நினைவில் இருக்கிறாரோ அவ்வளவு நீங்கள் உழைப்பில் இருக்கிறீர்கள்.
நான் உங்களை எவ்வளோ ஈஸியாக நினைக்கிறேன், எவ்வளோ அன்பாக உங்களை நினச்சிட்டே இருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறதுக்கு எவ்வளோ உழைப்பு செய்கிறீங்க, எவ்வளோ உழைக்கிறீங்க. நினைவில் இருக்கிறீர்கள், ஆனால் உழைப்பினால், கவனத்தினால். நீங்களும் என்ன நினைக்கிறீங்க, ஆனால் எவ்வளோ முயற்சி செய்கிறீங்க, எவ்வளோ உழைக்கிறீங்க, எவ்வளோ கவனம் கொடுத்து நினைக்கிறீங்க. நேச்சுரலாக இல்லை, இயல்பாக இல்லை அப்படின்றார். பரம ஆத்மாவிற்கு இருப்பதே ஆத்மாக்கள் தானே. வரிசை கிரமமாக தான் ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் குழந்தைகளை நினைவு செய்யாமல் தந்தையால் இருக்கவே முடியாது. தந்தை குழந்தைகளை நினைக்காமல் இருக்க முடியுமா? நீங்கள் இருப்பீர்களா? அவ்வப்போது குறும்பு செய்கிறீர்கள். அதாவது நீங்க கூட என்னை நினைக்காமல் இருக்க முடியாதுதான், ஆனால் சில நேரங்கள்ல கொஞ்சம் குறும்பு செய்றீங்க அப்படின்றார். ஆக என்ன கேட்டீர்கள்? நேரத்தின் அழைப்பு என்னவாக இருக்கிறது? வள்ளல் ஆகங்கள். இதற்கான அவசியம் நிறைய இருக்கிறது. முழு உலகத்தின் ஆத்மாக்களின் கூக்குரல் இதுதான். ஹே எங்களுடைய இஷ்ட தெய்வங்களே, எங்கள் மீது கருணை காட்டுங்கள், வள்ளல் ஆகுங்கள், எங்களுடைய துக்கத்தை நீக்குங்கள் என்றுதான். நீங்கள் இஷ்ட தெய்வங்கள் தானே? ஏதாவது ஒரு ரூபத்தில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நீங்கள் இஷ்ட தெய்வங்களாக இருக்கிறீர்கள். எனவே ஹே இஷ்ட தேவர்களே, தேவிகளே, மாற்றம் செய்யுங்கள். இதுதான் அனைத்து ஆத்மாக்களின் கூக்குரலாக இருக்கிறது. இந்த கூக்குரல் காதில் விழுகிறதா? பாண்டவர்களுக்கு இந்த கூக்குரல் கேட்கிறதா? கேட்டு பிறகு என்ன செய்வீர்கள்? காதில் விழுகிறது என்றால் அதாவது கேட்டு தீர்வு கொடுப்பீர்களா, அல்லது கொடுப்போம் என்று யோசிப்பீர்களா? அவர்களுடைய கூக்குரல் கேட்கிறதா? அப்போ கால் ஆஃப் டைம், காலத்தின் அழைப்பை பற்றி சொல்கிறீர்கள், மேலும் ஆத்மாக்களின் கூக்குரலை கேட்கிறீர்கள், அவ்வளவுதானே. எந்த அர்த்தத்துல பாபா சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, காலத்தின் கூக்குரல் என்ன அப்படின்றது சொல்றீங்க, அதே நேரத்துல ஆத்மாக்களுடைய கூக்குரல் கேட்கறீங்க, அவ்வளவுதான். அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகல, சொல்றது கேட்கறதோடு இருக்கிறீங்க. எனவே இஷ்ட தேவர்களே, தேவிகளே, இப்பொழுது உங்களுடைய வள்ளல் தன்மையின் ரூபத்தை எமர்ஜ் செய்யுங்கள். கொடுக்க வேண்டும். எந்த ஒரு ஆத்மாவும் வஞ்சிக்கப்பட்டு இருந்துவிடக் கூடாது. இல்லையென்றால் புகார்களின் மாலைதான் விழும். புகார் சொல்வார்கள் தானே. அதாவது ஒரு டாக்டர் வந்து அவருடைய பேரை போட்டுட்டு 24 hours பார்க்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மிட் நைட்ல யாராவது கதவு தட்டுறாங்க, அப்போ அவர் வரல, கதவு திறக்கல, ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, வைத்தியம் பார்க்கல அப்படின்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க? எதுக்கு நீ எல்லாம் டாக்டர் படிச்ச, எதுக்கு நீ எல்லாம் போர்டு போட்ட அப்படின்னு சொல்லுவாங்க தானே, புகார் பண்ணுவாங்க தானே. அதே போல நீங்க இஷ்ட தெய்வங்களாக இருக்கிறீங்க. நீங்க செய்ய வேண்டியது செய்யலைன்னா உங்க கழுத்துல யாரும் மலர் மாலைகளை போட மாட்டாங்க, உங்க கழுத்துல புகார்களின் மாலை தான் விழும் அப்படின்றார். விஜுவலைஸ் பண்ணி பாருங்க, இஷ்ட தேவியாக, இஷ்ட தேவனாக புகார்களின் மாலை அணிந்திருந்தால் எப்படி இருக்கும் அது பார்க்கறதுக்கு? ஆக நீங்கள் புகார்களின் மாலையை அணியக்கூடிய இஷ்ட தெய்வங்களா, அல்லது மலர்களின் மாலையை அணியக்கூடிய இஷ்ட தெய்வங்களா? எப்படிப்பட்ட இஷ்ட தெய்வங்களாக இருக்கிறீர்கள்? பூஜைக்கு தகுதியானவர்கள் அல்லவா? மற்றபடி நாங்கள் பின்னால் வந்தவர்கள். பெரியவர்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் வள்ளல் ஆகுவார்கள். நாம் பின்னால் வந்தவர்கள் தானே, நாம் எங்கே ஆகுவோம் என்று நினைக்க கூடாது. அனைவரும் வள்ளல் ஆக வேண்டும். யார் முதல் முறையாக மதுபனுக்கு வந்திருக்கிறீர்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பவர்கள் கூட வள்ளல் ஆக முடியும் தானே, அல்லது செகண்ட் டைம் தேர்ட் டைம் வந்திருப்பவர்கள்தான் வள்ளல் ஆகுவீர்களா? ஒரு வருடத்தினர் வள்ளல் ஆக முடியுமா? அதற்கு கீழே இருந்து ஆக முடியும்
என்ற பதில் வந்தது. அதற்கு பாப்தாதா, மிகவும் நல்லது, மிகவும் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். குழந்தைகளுடைய தைரியத்தை பார்த்து பாப்தாதா சதா மகிழ்ச்சி அடைகிறார். பாப்தாதா பார்க்கிறார், நீங்கள் ஞானத்தில் ஒரு மாத குழந்தையாக இருந்தாலும், 6 மாத குழந்தையாக இருந்தாலும், 1 வருட குழந்தையாக இருந்தாலும், அனைவரும் உங்களை என்னவென்று சொல்லிக் கொள்கிறீர்கள்? பிரம்மா குமார் அல்லது பிரம்மா குமாரி என்றுதானே சொல்லிக் கொள்கிறீர்கள். ஆக பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரி, தந்தை பிரம்மா, சிவத்தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிவிட்டீர்கள் அல்லவா? நாம பிரம்மா குமார் பிரம்மா குமாரி ஆனோம், ஆனா மொத்தத்துல பார்க்கும் போது பிரம்மா குமார் பிரம்மா குமாரி பிரம்மா பாபா எல்லாருமே யாரு? சிவ பாபானுடைய ஆஸ்திக்கு அதிகாரிகள் ஆயிட்டோம். அல்லது 1 மாத குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைப்பதில்லையா? கிடைக்கிறதா? 1 மாத குழந்தைகளுக்கும் ஆஸ்தி கிடைக்கிறதா? ஆஸ்தி கிடைத்து விட்டது என்றால் பிறகு வள்ளல் ஆக முடியும் தானே, கொடுக்க முடியும் தானே? ஆகையில பெரியவங்க தான் வள்ளல்லாகி கொடுக்கணுன்றது இல்லை, 1 மாத குழந்தையாக இருந்தாலும் சரி நீங்களும் கொடுக்கணும் அப்படின்றார். உங்ககிட்டயும் இருக்கு, நீங்களும் கொடுக்கலாம். எந்த விஷயங்கள் கிடைக்கிறதோ அதை கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும் அல்லவா? பெரியவங்களானா நிறைய கிடைக்கும், அது வேற விஷயம். ஆனா உங்களுக்கு இப்ப என்ன கிடைச்சிருக்கோ அதை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றார். ஒருவேளை தந்தையின புரிந்து கொண்டு கனெக்ஷன் இணைத்தால் 1 நாளிலும் கூட ஆஸ்தி அடைய முடியும். அதாவது அப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து நீங்க கனெக்ஷன் வச்சிங்கன்னா 1 நாள்ல கூட ஆஸ்தி கிடைச்சிடும். மற்றபடி நல்லா இருக்கு, ஏதோ சக்தி இருக்கு, ஏதோ புரியுது அப்படியெல்லாம் இருந்தால் கிடைக்காது அப்படின்றார். மற்றபடி குழந்தைகள் தான் ஆஸ்திக்கு அதிகாரிகள் ஆகுவார்கள், பார்ப்பவர்களோ அல்லது வெறும் புரிந்து கொள்பவர்களோ அல்ல. அதாவது குழந்தைகள் ஆனால்தான் ஆஸ்தி கிடைக்கும். பாபான் உணரணும், அப்பான் உணர்ந்தால்தான் ஆஸ்தி கிடைக்கும். எனக்கு புரிஞ்சது, அவர்தான் அப்பான் புரிஞ்சது, அல்லது பார்க்குறோம் நல்லா இருக்கு அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் ஆஸ்தி கிடைக்காதுன்னு சொல்ல வர்றார். ஒருவேளை உள்ளபூர்வமாக தந்தை என்று ஏற்றுக்கொண்டால் 1 நாளிலும் கூட ஆஸ்திக்கு அதிகாரி ஆகலாம். நீங்கள் அனைவரும் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் தானே, அல்லது ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆகிவிட்டீர்களா அல்லது ஆகுவதற்காக வந்திருக்கிறீர்களா? யாரும் உங்களை மாற்ற முடியாதல்லவா? யாராவது மாற்ற முடியுமா? பிரம்மா குமார் குமாரிக்கு பதிலாக வெறும் குமார் குமாரி ஆகிவிடுங்கள் என்று யாராவது உங்களை மாற்ற முடியுமா? முடியாதல்லவா? பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரி ஆகுவதில் எத்தனை நன்மைகள் இருக்கிறது! 1 ஜென்மத்திற்கான நன்மைகள் இல்ல, அநேக ஜென்மங்களுக்கான நன்மைகள். முயற்சி செய்வது என்னவோ அரை ஜென்மம் முக்கால் ஜென்மம், ஆனால் பலனோ அநேக ஜென்மங்களுக்கானது. லாபமே லாபம் இருக்கிறதல்லவா? பாப்தாதா நேரத்திற்கேற்ப தற்சமயம் விசேஷமாக ஒரு விஷயத்திற்கு கவனம் கொடுக்க வைக்கிறார். ஏனென்றால் பாப்தாதா குழந்தைகளின் ரிசல்ட்டை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆக ரிசல்ட்டில் தைரியம் மிகவும் நன்றாக இருக்கிறது, லட்சியமும் மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆனால் லட்சியத்தின் அனுசாரம் இதுவரையிலும் லட்சியம் மற்றும் லட்சணம் இதில் வித்தியாசம் இருக்கிறது என்று பார்க்கப்பட்டது. அனைவருடைய லட்சியமும் நம்பர் 1 வர வேண்டும் என்பதுதான். பாப்தாதா, உங்களுடைய லட்சியம் என்ன? 21 ஜென்மங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் அடைய வேண்டுமா? சூரியவம்சி ஆக வேண்டுமா அல்லது சந்திரவம்சி ஆக வேண்டுமா என்று கேட்டால் அனைவரும் எதில் கையை உயர்த்துகிறீர்கள்?
சூரியவம்சி ஆக வேண்டும் என்றுதானே? சந்திரவம்சியாக விரும்புகிறேன் என்று அப்படி சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? யாரும் இல்லை. ஒருவர் மட்டும் கையை உயர்த்தினார். இதுவும் நல்லதுதான், இல்லையென்றால் அந்த சீட் காலியாகவே இருந்துவிடும். யாரோ ஒருத்தர் மட்டும் சந்திரவம்சத்தில் நான் வர விரும்புகிறேன் கையை உயர்த்திருக்காங்க, அதுக்கு பாப்தாதா இதுவும் நல்லதுதான், இல்லைன்னா அந்த சந்திரவம்சத்தினுடைய சீட்டு காலியாகவே இருந்துடும் இல்லையா அப்படின்றார். ஆக அனைவருடைய லட்சியமும் மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆனால் லட்சியம் மற்றும் லட்சணங்களில் சமநிலை இருக்க வேண்டும். அதன் மீது கவனம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன? அதாவது லட்சியம் மற்றும் லட்சணம் இரண்டுமே ஒரே மாதிரியாக இல்லை, சமமானதாக இல்லை என்றால் அதற்கு காரணம் என்னன்னு கேட்கிறார். இன்று கூறியது போல அவ்வப்போது லேவதா பெறக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். இவர் இப்படி இருக்க வேண்டும், இவர் இப்படி செய்ய வேண்டும், இவர் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், இவர் மாறினால் நானும் மாறுவேன், இந்த விஷயம் சரியாகிவிட்டால் நானும் சரியாகிவிடுவேன் என்று சொல்கிறீர்கள் என்றால் லேவதா ஆகுவது என்று அர்த்தம். அதாவது பெறக்கூடியவர் ஆகுவது என்று அர்த்தம். அதாவது வள்ளல் தன்மை இல்லை. யார் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் பாபாவோ அனைத்தையும் கொடுத்து விட்டிருக்கிறார். பாபா ஒருவருக்கு குறைவாக இன்னொருவருக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறாரா என்ன? ஒரே கோர்ஸு தானே. 60 வருடங்கள் ஆனவர்களாக இருந்தாலும் 1 மாதம் ஆனவராக இருந்தாலும் கோர்ஸ் ஒன்று தானே. அதாவது இவங்க 60 இயர்ஸாக இருக்கிறாங்க, 60 இயர்ஸுக்கு முன்பு இப்படி கொடுக்கப்பட்டது, இப்போ இப்படி கோர்ஸ் கொடுக்குறாங்க, இவங்க 1 மாதமாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு வேறே கோர்ஸ் அப்படி இருக்கா என்ன? அப்போ கொடுத்த கோர்ஸ் தான் இப்போவும். அன்றும் அதே கோர்ஸ் தான், இன்றும் அதே கோர்ஸ் தான். அதே ஞானம், அதே அன்பு, அதே சக்திகள், அனைத்தும் ஒரே மாதிரியாக தான் இருக்கிறது. அவர்களுக்கு 16 சக்திகள், இவர்களுக்கு 8 சக்திகள் என்று அப்படி இல்லை. ஆஸ்தியும் அனைவருக்கும் ஒரே மாதிரிதான். ஆக எப்போது பாபா அனைவரையும் நிரம்பியவர்களாக ஆக்கிவிட்டாரோ அப்போது நிரம்பிய ஆத்மா வள்ளல் ஆகிறதே தவிர பெறுபவராக அல்ல. நான் கொடுக்க வேண்டும், யாரு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் கொடுக்க வேண்டும். அதாவது வாங்குவதற்கான ஆசை இருக்கக்கூடாது, கொடுப்பதற்கான ஆசை இருக்க வேண்டும். மேலும் எவ்வளவு கொடுப்பீர்களோ, வள்ளல் ஆகிறீர்களோ, அவ்வளவு பொக்கிஷங்கள் அதிகரித்து கொண்டே போகும். அதாவது நீங்கள் யாருக்காவது மரியாதை கொடுத்தீர்கள் என்றால், அதாவது பிறருக்கு கொடுத்தீர்கள் என்றால், உங்களுடைய மரியாதை அதிகரிப்பது என்று அர்த்தம், கொடுப்பது என்று அல்ல. ஆகையால் கொடுப்பது என்றாலே பெறுவதாகிவிடும். அதாவது நீங்கள் கொடுக்குறீங்கனாலே உங்களுடைய சுயமரியாதை அதிகரிக்கிறது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கொடுத்தீங்கன்னு அர்த்தமா? வாங்கினீங்கன்னு தானே அர்த்தம். ஆகல, கொடுப்பது என்றாலே வாங்குவது அப்படின்றார். ஆகையால் பெற வேண்டாம், கொடுங்கள். கொடுப்பது என்றாலே பெறுவதாகிவிடும். ஆக காலத்தின் அழைப்பு என்னவென்று புரிந்ததா? வள்ளல் ஆகங்கள். ஒரு வார்த்தையை நினைவில் வையுங்கள். என்ன நடந்தாலும் சரி, வள்ளல் என்ற வார்த்தையை சதா நினைவில் வையுங்கள். ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலையில் இருக்க வேண்டும். சூக்ஷ்மத்திலும் பெறுவதற்கான ஆசை இருக்கக்கூடாது, ஸ்தூலத்திலும் பெறுவதற்கான ஆசை இருக்கக்கூடாது. சில நேரங்களில் ஸ்தூலத்தில் விரும்புறதில்லை, ஆனால் சூக்ஷ்மத்தில் இவங்க எனக்கு மதிப்பு கொடுக்கணும், இவங்க என்னை முன்னால் வைக்கணும், இந்த மாதிரியெல்லாம் சூக்ஷ்ம ஆசைகள், இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஆகையால் பாபா ஸ்தூலத்திலும் சரி சூக்ஷ்மத்திலும் சரி
பெற வேண்டும் என்ற ஆசையே இருக்கக்கூடாது அப்படின்றார். வள்ளலின் அர்த்தமே ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலை, அதாவது நிரம்பிய நிலை, அதாவது பிராப்திகள் நிரம்பிய நிலை. இதை பெற வேண்டும் என்ற ஆசை வருவதற்கு எந்த ஒரு அப்பிராப்தியின் அனுபவமும் இருக்காது. ஏதாவது ஒரு அப்பிராப்தி இருந்தால்தான், இது இல்லை அப்படின்னு இருந்தால்தான் அதை அடையணும்னு நினைப்பாங்க. எல்லாமே நிரம்பி இருக்கிறது, நிரம்பியவர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆசை வரப்போகிறது? இது வேணும் அது வேணும் என்ற எந்த ஆசையும் இருக்காது இல்லையா? வள்ளல் என்றால் அனைத்து பிராப்திகளிலும் நிரம்பியவர்கள். ஆக உங்களுடைய லட்சியம் என்னவாக இருக்கிறது? நிரம்பியவர்கள் ஆக வேண்டும் என்று தானே? அல்லது எவ்வளவு கிடைக்கிறதோ அவ்வளவு நல்லது என்றா? நிரம்பியவராக ஆகுவதே முழுமையானவர் ஆகுவதாகும். இன்று அயல்நாட்டவருக்கு பிரத்யேகமான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, நன்றாக இருக்கிறது. முதல் வாய்ப்பே வெளிநாட்டவருக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது இந்தியாவினுடைய டேர்ன்ஸ் எல்லாம் நவம்பர்ல ஆரம்பமாகும், ஃபாரினர்ஸ்க்கு அக்டோபர்லேயே வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. ஆகையில் இதுவும் நல்லா இருக்கு அப்படின்றார். செல்லமானவர்கள் ஆகிவிட்டீர்கள் அல்லவா, ஸ்பெஷல் சான்ஸ் கிடைச்சிருக்குன்னா செல்லமானவர்கள் தானே. வெளிநாட்டவருக்கு மட்டும் அழைப்பு கிடைத்தது, அனைவருக்கும் கிடைக்கவில்லை. பாப் தாதாவிற்கு அனைத்து குழந்தைகளின் நினைவும் இருக்கிறது. இருந்தாலும் டபுள் ஃபாரினர்ஸை பார்க்கும் போது, அவர்களுடைய தைரியத்தை பார்க்கும் போது மிகுந்த குஷி ஏற்படுகிறது. இப்பொழுதெல்லாம் அவ்வளவாக அலைச்சலில் வருவதில்லை. இப்பொழுது மாற்றம் வந்திருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்த கேள்விகள் இப்பொழுது இல்லை. அதாவது ஆரம்பத்தில் யார் வந்தாலும் இப்படி தான் அவங்களுக்கு தோணும், இது இந்திய கலாச்சாரம், எங்களுடையது ஃபாரின் கலாச்சாரம், எங்கள் கலாச்சாரம் வேற, உங்களுடைய கலாச்சாரம் வேற. ஏதாவது செய்ய சொன்னாலோ இது இந்திய கலாச்சாரம், ஃபாரின்ல அப்படிலாம் செய்ய முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரியெல்லாம் சொல்றதில்லை அப்படின்றார். இப்பொழுது புரிந்து கொண்டு விட்டீர்கள், இப்பொழுது பிராமண கலாச்சாரத்தில் வந்து விட்டீர்கள். இந்திய கலாச்சாரத்திலும் இல்லை, ஃபாரின் கலாச்சாரத்திலும் இல்லை, பிராமண கலாச்சாரத்தில் வந்து விட்டீர்கள். அதாவது நீங்க இப்ப இந்தியன் கல்ச்சர்லயும் இல்லை, ஃபாரின் கல்ச்சர்ல இல்லை, பிராமண கல்ச்சர்ல வந்துட்டீங்க அப்படின்றார். ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கிறார். இந்திய கலாச்சாரம் கொஞ்சம் டிஸ்டர்ப் செய்கிறது, ஆனால் பிராமண கலாச்சாரம் சகஜமாக இருக்கிறதல்லவா? பிராமண கலாச்சாரம் என்றால் சுய மரியாதையில் இருங்கள், மேலும் சுயராஜ்ய அதிகாரி ஆகுங்கள். இதுதான் பிராமண கலாச்சாரம். இது பிடித்திருக்கிறதல்லவா? இப்பொழுது எந்த கேள்விகளும் இல்லைதானே? இந்திய கலாச்சாரத்தை எப்படி கடைபிடிப்பது என்ற கேள்வி இப்பொழுது இல்லையல்லவா? கஷ்டமாக இல்லையல்லவா? சகஜமாகிவிட்டதல்லவா? யோசித்து பாருங்கள். அங்கே சென்ற பிறகு சகஜமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டோம், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது என்று எழுதக்கூடாது. சகஜமாக இருக்கிறதா அல்லது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதா? உண்மையிலும் கொஞ்சம் கூட கஷ்டமில்லை, மிகவும் சகஜமானதுதான். அனைவரும் சிரித்து கொண்டிருந்தார்கள். ஆகையால் பாப்தாதா, இப்பொழுது எல்லா விளையாட்டும் முடிந்து விட்டது, ஆகையால் சிரித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆரம்பத்தில் அந்த விளையாட்டெல்லாம் இருந்தது, இப்போ இல்லை அப்படின்னு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பாபா சொல்றார், ஆமாமா, விளையாட்டெல்லாம் முடிஞ்செடுத்து அதனால்தான் சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்பொழுது பக்கா ஆகிவிட்டீர்கள். குழந்தை பருவத்தின் விளையாட்டு இப்பொழுது முடிந்து விட்டது. இப்பொழுது அனுபவிகளாக ஆகிவிட்டீர்கள். பழையவர்கள் பக்கா ஆகி கொண்டே செல்லும் போது புதியவர்களும் பக்கா ஆகிவிடுகிறார்கள் என்பதை பாப்தாதா பார்க்கிறார். ஒருவரை ஒருவர் நன்றாக முன்னேற்றி கொண்டே செல்கிறீர்கள், நன்றாக இருக்கிறது.
முயற்சியும் நன்றாக செய்கிறீர்கள். இப்பொழுது தாதிமார்களிடம் உங்களுடைய கதைகளை எல்லாம் கொண்டு வருவதில்லை அல்லவா? உங்களுடைய கதைகளை எல்லாம் தாதிகளிடம் கொண்டு செல்கிறீர்கள். இப்பொழுது குறைந்து விட்டிருக்கிறது. வித்தியாசம் இருக்கிறதல்லவா? அதாவது அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரியவங்கக்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த கலாச்சாரம் ரொம்ப புதுசு. கனடாவில் மான்ட்ரியல் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அதுக்கு ஒரு பிரதர் இன்சார்ஜாக இருக்கிறார். அவர் சொல்வார், அடிக்கடி நான் மோயினிபனுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பேன், எவ்வளோ தொந்தரவு செய்திருப்பேன். ஆரம்பத்தில் ஒரு சின்ன விஷயம்னாலும் ஃபோன் பண்ணி கேட்பேன். அந்த போகு வைக்கிறோன்னா அந்த போகு துணியினுடைய சைஸு எப்படி கட் பண்ணியிருக்கணும், எந்த அளவு, அதுக்கு என்ன லேசு, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கேட்டுட்ருப்பேன். இப்போ பார்த்தா எனக்கே சிரிப்பு வருது அப்படின்னு சொல்வார். ஆரம்பத்தில் எல்லாமே கரெக்டாக செய்யணுன்ற ஒரு எண்ணம் வேற இருக்கும். பிறகு ஜானகி தாதியிடம், இனிமேல் நோய்வாய்ப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இவர்களுடைய கதைகள் முடிந்து விட்டது. அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ப்ராப்ளம் சொல்லிட்டே இருந்தாங்க வந்து அப்படின்னா தாதிமார்கள் எவ்வளோன்னு கேட்பாங்க. சில நேரத்தில் அதனாலேயும் அவங்களுக்கு வியாதி வந்துடுறது. அதனால பாபா சொல்லிட்டு இருக்காரு, இனிமேல் எந்த வியாதியும் வராது, ஏன்னா இவங்களுடைய கதைகள் எல்லாம் முடிஞ்சிடுது, இனி யாரும் பிரச்சனையோடு உங்ககிட்ட வரமாட்டாங்க அப்படின்றார். அப்படி சொல்லிட்டு பாபா சொல்றார், இதுவும் நல்லது தான், இருக்கிறது இருக்கிற மாதிரியே வந்து உங்ககிட்ட சொல்றாங்க எல்லாத்தையும், இது ஒரு விசேஷ குணம்தானே. உள்ளுக்குள் எதையும் வைப்பதில்லை, வெளியில் சொல்லிவிடுவார்கள். எது நடந்திருக்கிறதோ அதை உண்மையாக அப்படியே சொல்லிவிடுகிறார்கள். இப்படி இல்லை அப்படி என்று, இப்படி அப்படி என்று சொல்வதில்லை. விஷயம் என்னவோ அது அப்படியே சொல்லிவிடுவார்கள். இந்த விசேஷத்தன்மை நன்றாக இருக்கிறது. அதாவது ஃபாரினர்ஸுடைய விசேஷத்தன்மை என்ன அப்படின்னா, உண்மையாக இருப்பது. எது நடந்ததோ அது அப்படி ஓப்பனாக சொல்லிடுவாங்க, உள்ள வச்சிக்க மாட்டாங்க. உதாரணத்திற்கு யாராவது ஏதாவது செய்துட்டாங்க அப்படின்னா, மனசுக்குள்ளேயே இவங்க இப்படி செய்தாங்க, இவங்க இப்படி செய்தாங்கன்னு சொல்கிறதோ, அல்லது ஒன்று செய்திருந்தால் அதை மாற்றி சொல்வதோ அப்படிலாம் கிடையாது. ஓப்பனாக, நீ இப்படி செய்த எனக்கு அவ்வளோவாக பிடிக்கலை அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுவாங்க. நார்மலாக இருப்பாங்க. தாதிமார்கள்கிட்டையும் சரி யார்கிட்டேயும் சரி, அவங்க வந்து மறைக்க மாட்டாங்க, உண்மையாக இருப்பாங்க. கிளாஸில் கூட ஏதாவது கேள்வி கேட்டோம் அப்படின்னா, நான் செய்யலை அப்படின்னு கை தூக்குவாங்க. மேக்கப் பண்ண மாட்டாங்க, இப்படி இருந்தது இல்லையா, அப்படி தான் நான் அப்படி செய்தேன், இது இப்படி இருக்கு இல்லையா, அதனால அப்படி ஆயிடுச்சு அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. எனவே பாபா கூறுகிறார், உண்மையான மனம் உள்ளவர்களிடம், சுத்தமான மனம் உள்ளவர்களிடம் தந்தை திருப்தியாக இருப்பார் என்று. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. அதாவது அவங்களுடைய நேச்சர் அல்லது பழக்கம் என்ன அப்படின்னா, கோர்ஸ் எடுத்துட்டோம், அதுக்கப்புறமா நியமங்கள் சொல்லணும், அந்த நியமங்கள் சொல்லும்போது பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும், உணவு விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், முடியும்னா முடியும், எஸ் நான் இருப்பேன் அப்படின்வாங்க, முடியாதுன்னா முடியாதுன்னுவாங்க. பார்க்கலாம், செய்யலாம், முயற்சி செய்கிற அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. செய்யணும்னா செய்வாங்க, முடியாதுன்னா செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. என்ன செய்கிறது, வேறு வழி இல்லை அப்படியெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க. நடந்தால் முழுமையாக நடப்பாங்க, இல்லைன்னா நடக்க மாட்டாங்க. நல்லது. குழந்தைகள் யாரெல்லாம் அன்பு நினைவுகளை அனுப்பினார்களோ அந்த குழந்தைகளின் அன்பு நினைவுகளை பாப் தாதா ஏற்றுக்கொண்டார். மேலும் அதற்கு கைமாறாக பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் வள்ளல் தன்மையின் வரதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்லது. ஒரு வினாடியில் பறக்க முடிகிறதா? சிறகுகள் பவர்ஃபுல்லாக இருக்கிறதல்லவா? பாபா என்று சொன்னீர்கள், பறந்தீர்கள், அவ்வளவுதான். ட்ரில் செய்ய வைத்தார். நாலாபுறங்களிலும் உள்ள மிக உயர்ந்த தந்தைக்கு சமமாக வள்ளல் தன்மையின் பாவனை வைக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு
நிரந்தரமாக நினைவு மற்றும் சேவைப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு பரமாத்மா சேவையின் துணைவர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சதா லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சதா தந்தைக்கு சிநேகியாக சமமானவராக சமீபத்தில் இருக்கக்கூடிய பாப்தாதாவின் கண்களின் மணிகளுக்கு சதா உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய பாவனையில் இருக்கக்கூடிய இரக்கமனம் உள்ள குழந்தைகளுக்கு மாஸ்டர் மன்னிப்பு கடலான குழந்தைகளுக்கு தூரத்தில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் மதுபனில் கீழே அமர்ந்திருப்பவர்களுக்கும் பாப்தாதாவின் முன்பு அமர்ந்திருப்பவர்களுக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். இதயத்தில் ஒரு திலாராமை உள்ளடக்கி கொண்டு ஒருவருடன் அனைத்து சம்பந்தங்களின் அனுபவத்தை செய்யக்கூடிய திருப்தியான ஆத்மா ஆகங்கள். ஞானத்தை உள்ளடக்கிக் கொள்வதற்கான இடம் புத்தி. ஆனால் உண்மையான உள்ளத்திற்கு பாப்தாதா திருப்தி அடைகிறார். எனவே இதயத்தின் அனுபவம் இதயத்திற்கு தெரியும், திலாராமுக்கு தெரியும். யார் உள்ளத்திலிருந்து சேவை செய்கிறார்களோ அல்லது நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு உழைப்பு குறைவாகவும் திருப்தி அதிகமாகவும் கிடைக்கிறது. இதயத்தில் இருப்பவர்கள் திருப்தியின் பாடலை பாடுவார்கள். அவர்களுக்கு சமயத்திற்கேற்றாற்போல் ஒருவரிடமிருந்து அனைத்து சம்பந்தங்களின் அனுபவம் ஏற்படும். ஸ்லோகன். அமிர்த வேளையில் தெளிவான புத்தியுடன் அமருங்கள். அப்பொழுது சேவைக்கான புதிய விதிகள் டச் ஆகும். இன்றைய அவ்யக்த சமிக்ஞை. எந்த ஒரு விஷயம் எதிரில் வந்தாலும் இது ஒரு வினாடியில் மாறிவிட வேண்டும் என்ற லட்சியம் வையுங்கள். பழைய சம்ஸ்காரம், பழைய சுபாவம் என்ன இருக்கிறதோ அது மாறி ஈஸ்வரிய சம்ஸ்காரமாக, ஈஸ்வரிய சுபாவமாக ஆகிவிட வேண்டும். எந்த ஒரு பழைய சம்ஸ்காரம் அல்லது பழைய பழக்கம் இருக்கக்கூடாது. உங்களுடைய இந்த மாற்றத்தினால் அநேக மனிதர்கள் திருப்தி அடைவார்கள். என்னுடைய நடத்தையினால் யாரும் துக்கம் அடையக்கூடாது என்ற லட்சியம் வையுங்கள். ஓம் சாந்தி.
சோகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். உன்னருளாலே அறிந்தேன் உன்னை, உன்னருளாலே அறிந்தேன் உன்னை. அன்போடு என்னை அணைத்து கொண்டாயே, அன்போடு என்னை அணைத்து கொண்டாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள். மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே.